தமிழீழ விடுதலை போராட்டத்திலே இப்பொழுது இன்னொரு பரிணாமமாக தமிழகத்திலே மீண்டும் ஒரு முறை முன்பெல்லாம் இல்லாதாறு தமிழீழ விடுதலைக்கான குரல் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த விடயத்திலே தமிழகத்தில் நடக்கின்ற போராட்டத்தில் முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டிய ஒன்று, எந்த விதத்திலும் மக்களுக்கு உணவு கொடு வீடு கொடு என்று கேட்கவில்லை, தமிழர்களுக்கு தமிழீழ பிரதேசத்தை கொடு என்று கேட்டு போராடுகின்றார்கள் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கிருந்து வெடிக்கின்ற போராட்டமே தமிழீழத்தையும் தமிழர்களின் விடுதலையையும் முன்னோக்கி செல்லும் பொழுது புலம்பெயர்ந்த எந்த மண்டலமே நாங்கள் அதை விட்டுவிட்டு பயணிக்க முடியாது. இங்கு நடக்கின்ற போராட்டம் கூட தமிழீழ விடுதலைக்கான போராட்டமாக நிரந்தர தீர்வுக்கான போராட்டமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவரின் எண்ணமும். இந்த வகையில் மன்னிக்க வேண்டும் பிள்ளையாடு நின்று பேசுவதற்கு. இந்த இந்த வகையில் ஒரு விடயத்தை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் இங்கு பேசும் பொழுது எங்கு மற்றவர்கள் எங்கு மற்றவர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கல்லூரியில் ஆரம்பித்த போராட்டம் தான் இன்று தமிழகம் முழுவதும் விரிவுபட்டிருக்கின்றது. இங்கும் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம், இங்கு வந்திருப்பவர்கள் மூலமாக மீண்டும் இங்கு ஆரம்பிக்கப்படுகின்ற போராட்டம் 2009 எவ்வாறு எங்கள் மக்கள் எல்லோரும் வீதிக்கு வந்தார்களோ, எவ்வாறு பங்காளர்களானார்களோ, அந்த அளவுக்கு எங்களால் எடுத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்வோம். ஏனென்று சொன்னால் எங்கள் மக்களுக்கு அந்த அந்த எங்கள் மக்களுக்கு எங்கள் விடுதலை மீது நம்பிக்கை இருக்கின்றது, எங்கள் தேசிய தலைமை எங்களுக்கு காட்டிய பாதையின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தொடர்ந்து வருவார்கள். இது இது தமிழகத்தில் தமிழக மாணவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக போராடுகிறார் என்றோ, அல்லது நாங்கள் செய்கின்ற இந்த போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு ஆதரவான போராட்டம் என்றோ பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. அங்கும் தமிழர்களா, இங்கும் தமிழர்களா, உலகெங்கும் தமிழர்கள் தங்கள் இனத்துக்காக, தங்கள் நாட்டுக்காக, தங்களுக்கு என்ற ஒரு தேசத்துக்காக போராடுகின்றார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரிவுகளை விட்டுவிட்டு இது அவர்களுக்கு ஆதரவாக நடக்கின்ற போராட்டம் அல்ல, அவர்கள் செய்வது எங்களுக்கு ஆதரவாக நடக்கின்ற போராட்டம் அல்ல, அனைத்து தமிழினத்தை சேர்ந்த ஒவ்வொரு தமிழன் நடத்துகின்ற போராட்டம் இது உலகளாவிய அளவில் என்பதை மனதில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இது எங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் உலகில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் தெரியும், எங்களுக்கு ஒரு தேசம் விடியும் பொழுது, எங்கள் தமிழீழம் விடுதலை பெறும் பொழுது, உலகில் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர், அது மொரேஷியஸில் இருக்கக்கூடிய தமிழருக்கும் தெரியும், பிஜியில் இருக்கக்கூடிய தமிழருக்கும் தெரியும், தமிழர்கள் எங்கெல்லாம் ஏதாவது விதத்தில் வேதனைப்படுவார்களோ அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக தமிழீழம் விளங்கும் என்ற நம்பிக்கையில் தான் எல்லா தமிழர்களும் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகளை நாங்கள் பிரதேச ரீதியாகவோ நாட்டு ரீதியாகவோ பிரித்து பார்க்காமல் ஒன்றாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இறுதியாக அவன் சொல்கின்றான் இவன் சொல்கின்றான் என்பதற்காக நாங்கள் எங்கள் அடையாளங்களை மறைப்பதும், அவன் சொல்கின்றான் என்பதற்காக இது ஜெனசைட் என்ற வார்த்தையை பாவிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு தகுந்த அளவில் நாங்கள் பாடம் எடுக்க வேண்டும். எங்கள் மண்ணில் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை சொல்வதற்கு எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றது. என்றால் இழந்தவர்கள் தாங்கள், இழந்தது எங்கள் உறவுகளை. ஆகவே இது நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை முதலில் திட்டவட்டமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதே வேளையில் தொடர்ந்து இந்த இனப்படுகொலைக்குரிய தீர்வாக, நிரந்தர தீர்வாக நாங்கள் தமிழகத்திற்கான ஒரு கருத்து அதாவது பொது அது ரெஃபரண்டம் ஒன்றை ஏற்படுத்த கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டும். தமிழீழத்தை எந்த விதமான வெளிநாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது கேட்கவில்லை. தமிழீழத்தை நாங்கள் அங்கீகரிப்போம், எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்களும் வெளியில் இருக்கக்கூடிய தமிழரும் அங்கீகரிப்போம். அதற்குரிய ஒரு பாதையாக நீங்கள் முக்கியமாக ஒரு பாதையாக இந்த ரெஃபரண்டத்தை நடத்துவதற்கான வழிவகையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, வேறு அரசியல்வாதிகளாக இருந்தாலும், ஒவ்வொரு தமிழ் மக்களும் கேளுங்கள், முதலில் இங்கு அங்கு நடந்தது ஒரு ஜெனசைட் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று அதில் ஒரு தெளிவு வேண்டும். இரண்டாவதாக அங்கு நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு விசாரணை, சர்வதேச அளவிலான பக்கசார்பற்ற விசாரணையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று. மூன்றாவதாக அங்கு ஒரு நாங்கள் ஒரு இனமாக இருப்பதனால் எங்களது சுயநிய உரிமையை நாங்கள் நிரூபித்துக் கொள்வதற்கான வாக்கெடுப்பை நீங்கள் தமிழீழத்தை அங்கீகரிங்கள் என்று உங்களை கேட்கவில்லை, அதற்குரிய வாக்கெடுப்பை நடத்துவதற்கான உதவியை அதற்குரிய வேண்டுகோளை விடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள். வெளிப்படையாக கேளுங்கள், ஏனென்று சொன்னால் எங்களுக்குள் ஏமாற்றிக் கொண்டு தொடர்ந்து பலர் பயணித்துக் கொண்டிருக்க முடியாது. அவை இதை தமிழ் மக்களை சேர்ந்தவரை, தமிழ் ஊடகங்களை பொறுத்தவரையிலும், தமிழர்களுக்கு அரசியல் பிரமுகர் பொறுத்தவரையிலும், வேறு அரசியல் பிரமுகர் பொறுத்தவரையிலும் மிகவும் தெளிவான ஒரு பாதையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஒன்று, எங்கள் மாணவர்கள் மீண்டும் இதற்குரிய தலைமைத்துவத்தை
தீவாயோ மூலமாக ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்துவதாக மீண்டும் மக்கள் எங்கள் இளம் சந்ததியினர் எவ்வாறு தமிழகத்தில் எந்த கட்சிகளுக்கும் அப்பால் இளைஞர்கள் முன்னெடுக்கின்றார்களோ அதே போல இங்கு அமைப்புகள் ஊடகங்களுக்கு அப்பால் இளைஞர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தை வலுப்படுத்துவோம். மீண்டும் ஒன்றாக இணைந்து தமிழகத்தில் இருந்தும் இங்கிருந்தும் ஒழிக்கின்ற குரல் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களின் குரல் மூலமாக எங்கள் தாயக மண்ணை விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் தலைவர்களை தேடவில்லை, தேட தேவையில்லை, தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. இது மக்களின் போராட்டமாக நடக்கட்டும். ஏனென்றால் எங்களுக்கு இருக்கின்ற தலைவர் அவர் தலைமையின் கீழ் நாங்கள் செயல்படுவோம். இது மக்கள் போராட்டமாக எவ்வாறு தமிழகத்திலே இது மக்கள் போராட்டமாக வெடிக்கின்றதோ எந்தவித கட்சியும் இல்லாமல் இங்கும் அமைப்புகள் என்று பாராமல் மக்கள் போராட்டமாக வெடிப்பது தமிழ் இளையோர் அமைப்பின் கீழ் தமிழ் இளைஞர்களை முன்னெடுத்து அந்த போராட்டத்தின் கீழ் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். தமிழரின் தாகம் தமிழின தாயகம். கனடிய தமிழர் தேசிய அவையினரும் மாணவர் சமூகமும் குறுகிய காலத்தில் விடுத்த அழைப்பை ஏற்று இங்கு கூடியிருக்கும் கவனயிப்பில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் ஈழத் தமிழருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு, அங்கே நடைபெற்றது இன அழிப்புத்தான் என்ற தீர்மானத்தினை அமெரிக்காவின் தீர்மானத்தில் அங்கே நீத்து போயுள்ளது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இதுவரை வெளிவந்த அமெரிக்காவின் தீர்மானம், அந்த தீர்மானம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் இங்கே மக்கள் ஒன்றாக கூடி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஈழத் தமிழர்களுக்கு அங்கே நடைபெற்றது இன அழிப்பு, அந்த இன அழிப்புக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஈழத் தமிழர்களுக்கு நியாயமாக அதாவது பொதுமக்களால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் மீண்டும் 2009 எப்படி முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற இனப்படுகொலையின் போது இங்கே வீதி வீதியாக நாங்கள் கூடினோமோ அதே போன்று மீண்டும் ஒரு எழுச்சியான உணர்வு பூர்வமான காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தமிழ்நாட்டிலே அந்த மாணவர்கள் இட்ட தீ, அந்த அறப்போராட்டம் இங்கே உலகம் எங்கும் புலம்பெயர் வாழும் தமிழர்கள் அனைவராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தொடர்ந்தும் நாங்கள் இந்த தேசிய பயணத்தில் எங்களுக்கான இந்த நீதியினை சர்வதேசம் குறிப்பாக அமெரிக்கா யுஎன்ஓ முன்வைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து இந்த அறப்போராட்டங்களிலே தொடர்ந்து ஈடுபடுவோம் என்பதனை கனடிய தமிழர் தேசிய அவையினரும் மாணவர் சமூகமும் தெரிவித்துக் கொள்கின்றது. அதே நேரம் எதிர்வரும் 23 கனடிய தமிழர் தேசிய அவையினரால் ஐயப்பன் ஆலய மண்டபத்தில் ஒரு பொதுமக்கள் சந்திப்புக்கான கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அந்த சந்திப்புக்கு அனைத்து மக்களும் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் கூறி நீங்கள் எல்லோரும் அந்த சந்திப்பில் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளது. அதே நேரம் தமிழ்நாட்டு அங்கே இப்போ தமிழ்நாட்டை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த உண்ணாவிரத போராட்டங்கள், அறப்போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவர் சமூக தலைவர்களுடன் நேரடியான ஸ்கைப் மூலம் நேரடியான கலந்துரையாடல் கூட அங்கே இடம்பெற உள்ளது. ஆகவே நீங்கள் அனைவரும் வர வேண்டும். இந்த அதாவது தொடர்ந்து இனிமேலும் நாங்கள் நேற்று இரவு ஊடகங்களிலே அழைப்பு விட்ட பொழுதும் இவ்வளவு மக்கள் இந்த கடும் குளிரிலும் நீங்கள் வந்தது போன்று தொடர்ந்தும் இந்த பயணங்கள் நாங்கள் எப்படி 2009 நாங்கள் வீதிகளில் இறங்கி போராடினோமோ அதே போன்ற அறப்போராட்டங்களுக்குரிய காலமாக இப்பொழுதும் இருக்கின்றது. நாங்கள் எங்கள் மக்களுக்கான விடிவு கிடைக்கும் வரை, அதாவது ஸ்ரீலங்காவில் நடைபெற்றது இன படுகொலை தான், எங்களுக்கான சர்வஜன வாக்கெடுப்பு உரிமை நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் எங்களுக்கு சார்பாக கிடைக்கும் வரை இதே போராட்டங்கள் தொடரும் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இங்க வந்துள்ள எல்லோருக்கும் இளையோர்கள் சார்பாக எனது வணக்கம். 2009 நாங்கள் ஒட்டாவா பார்லிமெண்ட்டுக்கு முன்பு முட்டிட்டு கேட்டு நாங்கள் எங்கள மக்களுக்கு ஒரு நியதி வேண்டும் என்று, ஆனா அண்டையில இருந்து இன்று வரைக்கும் கொடுக்கல. இன்றைக்கும் இலங்கை அரசாங்கத்தை காட்டி இலங்கை அரசாங்கத்தில் இருக்க நல்லிணக்கம் LLRC எனப்படும் அதை பேஸ் பண்ணி தான் இப்ப இந்த ரெசல்யூஷன் வந்து கொண்டிருக்கு. லாஸ்ட் இயர் வரும்போது மில்லியன்கள் எடுத்துனாங்கள், இந்த வருஷமும் எதிர்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்க ஒரு வித்தியாசம் என்னென்றா, ஈழ தமிழர்களா இருக்கல, உலகத்தில் வாழும் ஒவ்வொரு தமிழரும் மலேசியாவில் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், கனடாவில் இருக்கட்டும், யூரோப்பில் இருக்கட்டும், எல்லோரும் எதிர்த்து வருகின்றோம்.
2009 மட்டும் போராட்டம் நடக்கவில்லை, இப்பொழுதும் போராட்டம் நடக்கும். எங்கள் போராட்டம் என்றைக்குமே முடியவில்லை. அதை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். முள்ளிவாய்க்காலில் எங்கள் போராட்டம் முடியவில்லை. முள்ளிவாய்க்காலில் எங்கள் போராட்டம் தமிழ்நாட்டிற்கும் ஒரு நாளிற்கும் வெளியே சென்றிருக்கின்றது. இப்போது நாங்கள் கேட்கும் விஷயம் சர்வதேச விசாரணை நடக்க வேண்டும் என்று. சர்வதேச விசாரணை நடக்க வேண்டும். இலங்கையில் நடக்கப்பட்ட இனப்படுகொலை நாங்கள் சொல்ல வேண்டும். இனப்படுகொலை என்று நாங்கள் சொல்லாவிட்டால் எங்களை சுத்தி இருக்கும் இங்கிருக்கு கனேடியன் கவர்மெண்ட் சொல்லாது. நாங்கள் இனப்படுகொலை என்று சொன்னால் கனேடியன் கவர்மெண்ட் இனப்படுகொலை என்று சொல்லும். இன்றைக்கு தமிழ்நாடு, இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் இனப்படுகொலை என்று சொல்றதுனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இனப்படுகொலை என்று சொல்லுது. உலகத்தில் இருக்க நாங்கள் எல்லாரும் இனப்படுகொலை என்று சொல்ல வேண்டும். மனிதநேயருக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது, போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இவை அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும். சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். An international investigation needs to be conducted on the Sri Lankan government, not just the Rajapaksa regime, but on the entire Sri Lankan government for what happened in the past 60 plus years, including the 2009 brutal war, the genocide. அடுத்ததாக சர்வ internationally monitored referendum தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும். அந்த மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் தமிழகத்துக்காக நிற்கிறோம். மக்களுக்கு உங்களுக்கு நாங்கள் தமிழம் தமிழம் என்று கூறுவது கேட்கவில்லை என்றால் அங்கிருக்கும் மக்களை கேளுங்கள். இலங்கை அரசாங்கத்தை அல்ல. இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எப்பொழுதும் தீர்வை கொடுக்காது. பீஸ் டாக்ஸ் நடக்கும் போதும் நாங்கள் தீர்மானம் கேட்டு நாங்கள் காட்டினது எங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்ட விஷயம் என்னென்ன எங்களுக்கு ஒரு தீர்மானம் வேண்டும், தமிழம் வேண்டும் என்று. நீங்கள் எங்களை கேட்க தேவையில்லை, அங்க இருக்க மக்களை கேட்டு பாருங்கள். அந்த மக்கள் சொல்வதை தான் நாங்கள் இங்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கான ஒரு இன்டர்நேஷனல் ரெஃபரண்டம், இன்டர்நேஷனலி மானிட்டர் ரெஃபரண்டம் ஷுட் ஹேப்பன் இன் தி நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. அடுத்ததாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சிங்கள குடியேற்றம், சிங்கள குடியேற்றம் மற்றும் அங்கிருக்கு ராணுவம் ஆக்கிரமிப்பு. In our 19 divisions, 15 divisions are in the north and the east. Only 3 divisions exist around the Singhala present areas. We have to remember that. I know a lot of people are hearing this. I'm saying this again. 15 divisions of military exist in the town people areas, holding the land, torturing people. We ask the international community to step in and stop the genocide that's happening, stop the Sinhala colonization that's happening, stop the murderization that's happening. அங்கு நடந்து கொண்டிருக்கும் இனப்படுகொலை இப்பவே இன்றே நிறுத்தப்பட வேண்டும். இன்று தமிழ்நாட்டில் எரிந்து கொண்டிருக்கும் தீ மறக்க வேண்டாம். நாலு மாணவர்கள் இறங்கி உண்ணாவிரதத்தில் இறங்கினார்கள். ஆனால் இன்று லட்சக்கணக்கான மாணவர்கள், எங்களை போர் மாணவர்கள், பல்கலைக்கழகத்தில் இருப்போர், உயர்ந்த பாடசாலையில் படித்திருக்கும் மாணவர்கள், கல்லூரிகளில் இருக்கும் மாணவர்கள் எல்லாரும் இன்று இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் நிற்காது. ஏனென்றால் எங்கள் மாவீரர்கள் புதைக்கப்படவில்லை, எங்களுள் விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனுடன் எங்கள் போராட்டத்தை எப்பவும் எடுத்து செல்வோம். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம் தமிழரின் தாகம் தமிழரின் தாகம். படியா சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இதுதான் யூஎன் கொண்டு வந்த யூஎன்ல யூஎஸ் கொண்டு வந்திருக்கிறது சோல்ஸ் இதுல ரிசோல்ட்ஸ் என்ன இப்ப இதுல வச்சு நான் கொடுத்த போறேன் அடையாளமா கொடுக்க போறோம் கொஞ்சம் பின்னால் தள்ளி போகும் இது வந்து இந்த வடிவ பிரியந்த உங்களுக்கு எல்லாருக்கும் வடிவ நல்லா விளக்கமா வச்சிருக்கேன் இதை தவிர நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு அடையாளமா நாங்கள் வந்து இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் இப்ப காட்டுறோம். இத வந்து எல்லா நாடுகள்லயும் எல்லா மாணவர்களும் செய்து கொண்டிருக்காங்க. அதுக்கு ஒரு தொடர்ச்சியா தான் நாங்கள் இத வந்து நாங்கள் திட்ட தெளிவா இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் திட்ட தெளிவா சொல்லியாங்க. இதை நாங்கள் விரும்பல. இதுக்காட்டி நாங்கள் இத்தனை மாவீரர்களை நாங்கள் உங்களுக்கு இல்லை. தமிழன் தான் ஒரே தீர்வு, அதுவேயான ஒற்றை தீர்வு. நாங்கள் இனப்படுகொலை செய்ய நாங்கள் வந்து திட்ட தெளிவா நாங்கள் சொல்லியே ஆகும். பெட்ரோல் லைட் இருக்கா? பெட்ரோல் லைட் வேற லைட் வச்சுக்கிறீங்களா?
நாங்கள் இந்த யுஎஸ் ரிசோர்ஸ் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். இதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. நாங்கள் இதற்காக நாங்கள் எங்களோட மக்களை எங்களோட மாவீரர்கள் நாங்கள் கொடுக்கல. எங்களுக்கு தமிழ்லம் தான் தீர்ப்பு. எங்களை நாங்கள் உரத்தை சொல்வோம். நாங்கள் அமெரிக்காவின் தீர்மானத்தை எதிர்க்கிறோம். நான் சொல்லிருக்கேன், நீங்க எதிர்க்கிறோம் சொல்லுங்க. அமெரிக்காவின் தீர்மானத்தை, அமெரிக்கன் தீர்மானத்தை எதிர்க்கிறோம். எங்களது தீர்வு தமிழ்லம் மட்டும்தான். நம்புங்க நாளை தமிழ் மலரும். சார் சரி ஓகே.